வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான பிலவ ஆண்டு தை மாதம் 15 நாள். இன்று நாள் முழுவதும் முழுமையாக கேட்டை நட்சத்திரம், இதன் அதிபதி புத பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 28/1/2022. இதன் உடல் எண் 1 வருகிறது. இதன் அதிபதி சூரிய பகவானாக இருக்கிறார். இதன் உடல் எண் 8 வருகிறது. இதன் அதிபதி சனி பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை. இதன் அதிபதி சுக்கிர பகவானாக இருக்கிறார். இந்த சுக்கிர பகவானின் நாளில் இவருக்கு சரியில்லாத இணைப்பு சூரியன் வந்துவிடுகிறார். ஆக இந்த நாளை சரி செய்து கொள்ளும் வாய்ப்பை கொடுப்பவர் ராஜராஜேஸ்வரி தாயார். இவரை வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். இன்று பிறக்கும் குழந்தைகள் விருச்சிக ராசியிலேயே ஜனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் அடைந்திருக்கும் ராசி மேஷமாக இருக்கிறது. இதிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் பரணி மற்றும் கிருத்திகை. பரணி நட்சத்திரம் மேஷ ராசி என்றால் நவகிரகத்தில் சுக்கிர பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். கிருத்திகை நட்சத்திரம் மேஷராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் செவ்வாய் பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக்கொள்ளலாம். அடுத்து செய்யுள் பிதா பரலோகம், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் 5 குடையோன் நல்ல அறிவுடை சுபராகி வந்திடு ராசி நீசம் பகை அஸ்தம்மனங்களாக கொந்திய கொடூர சஷ்டியாங்கிசம் குணமாயேற உந்திடா தந்தை சாவாம் உறுதியாய் பார்த்து கொள்ளே சொன்னது செய்யுள். இதன் பொருள், 5 குடையவன் சுபகிரகமாக இருந்து நீச்சமோ அஸ்தங்கதமோ பெற்றிருக்க அதோடு மட்டுமல்லாமல் கொரூர சஷ்டியாங்கிசம் ஏறி இருந்தால் அந்த ஜாதகனுடைய தந்தை நிச்சயம் அற்ப ஆவி ஆயுள் ஆவி துறந்துடுவான் அப்படின்னு சொல்கிறார். சொன்னது பார்த்திங்கன்னா பொருள், பொதுவாக சஷ்டியாங்கிசம் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சஷ்டியாங்கிச போதனை அப்படிங்கிறது நிறையா இதில் கிடைக்கல. ஆனால் அனுபவ ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு நூல், அதில் நிறைய பாகங்கள் வருது. இதில் 3 பாகத்தில் சஷ்டியாங்கிசம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாகத்தில் சஷ்டியாங்கிசம் கொடுத்துருக்காங்க. இதில் இவங்க சொல்கிறாங்க கொரூரமான அப்படிங்கிற கூறு. இந்த சஷ்டியாங்கிசங்கிறது 60 வகை பிரிக்கிறாங்க, ராசி நவாம்சம் திரிதாம்சம் அப்படிங்கிறதுல. இதில் கொடுமை அப்படிங்கிற மாதிரி கொரூரமான கூறு, சுபக்கூறும் வந்துடுது அதில், சமக்கூறும் வந்துடுது அதில். இப்போ என்னென்னா தந்தை சம்பந்தப்பட்டது கிரகம் அல்லது பாக்கிய சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இதில் போய் மோசமான கூறில் மாட்டிக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. கிரகத்தன்மையில் அதுதான் வருது. ஏன்னு கேட்டால் 5 குடையவன் சுபகிரகமாக இருந்துட்டாலும் கூட கெட்டு போயிட்டு என்ன முடியும், நிச்சம் அல்லது அஸ்தமனம் இப்படிலாம் ஆயிடுது. சஷ்டியாங்கிசத்தில் குரூரக்கூறில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு அவனுடைய தந்தை இப்படியெல்லாம் பார்த்திங்கனாக்கா இதாகிடுது. இப்போ என்னென்னா இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா கடலினும் பெரிதுன்னு சொல்கிறாங்க. நாம்களும் பல முறை சொல்லியிருக்கிறது என்னென்னா இன்றைக்கி நிறைய செய்யுள்கள் கொண்டது மகாகாவியன்னா ராமாயணத்தை தான் சொல்கிறாங்க. சுமார் 12,000 செய்யுள்கள் அப்படின்ட்டு. ஆனால் அதை விட ஜாஸ்தி இந்த ஜோதிடத்துக்கு உண்டு. இதையெல்லாம் முழுமைப்படுத்திக்கவே முடியலை. மேலும் பார்த்திங்கன்னா இதில் துணை கிளைகள் அப்படின்ட்டு நிறையா வந்துடுது. இப்போ சஷ்டியாங்கிசம்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு ஜாதகத்தை நல்லாவே இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோம், ஆனால் அவங்க நல்லா இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு நூல்களில் இதெல்லாம் தேடி தேடி படித்தா அந்த நல்லா இல்லாது எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம், ஆனால் அவங்க நல்லா இல்லை. அப்போ ஏதாவது இதே மாதிரி நூல்களில் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இதுக்குண்டான டிப்ஸ் கிடைக்கலாம். இப்போ
பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா ஜாதகம் வந்து மேலோட்டமாக பார்த்தா சிறப்பே கிடையாது. ஆனால் அவர் ராஜாவானார், பெரிய விஷயம். அப்போ என்னென்னா, இதற்காக எந்த இடம் இதை வந்து பலப்படுத்தி கொடுத்ததுன்ட்டு ஜோதிட ஆய்வில் தெரியப்படுத்தினாங்க. அதே போல் ஒரு சில விஷயங்கள் அது 1000ல் ஒருத்தருக்கு 2000ல் ஒருத்தருக்கு இப்படி வருது. சரி, இப்போ இவன் வந்து அற்பாயில் தெரிய வந்துடுது. ஏன் இவன் அற்பாயில் ஆகணும் அப்படின்னு பார்த்தா, முன் ஜென்மத்தில் பார்த்திங்கனாக்கா சம்பந்தப்பட்ட ஜாதகன் இவனுக்கு தொந்தரவு, இவனுக்கு 4 பிள்ளைகள் ஆகிப்போச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா காப்பாற்ற வழி இல்லை போல இருக்கு. பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுறது, அவள் ஆசையை நிறைவேற்ற முடியல, அவளுக்கு தேவையை செஞ்சு கொடுக்க முடியல. கோழைத்தனம், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழைத்தனத்தின் விளைவு இவன் உயிர் போய்க்கிறான். பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரையில் தவறுகள் செய்யாமல் தான் இருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு இல்வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டதுக்கப்புறம் அதில் நாம் வந்து என்ன சிக்கல் இருந்தாலும் காப்பாற்றி கொடுக்கணும்னு ஒரு போராட்டம் நடத்தி அதில் தோல்வி கண்டுட்டால் கூட பரவாயில்ல. காப்பாற்றி கொடுக்க முடியாதுன்னு கோழைத்தனம் கொண்டு உயிர் போகுதுன்னா அது நல்லா இல்லாத விஷயம். அந்த ஜாதகனுக்கு கடுமையான தண்டனை வேணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அவன் செஞ்சிட்டான். ஆனால் இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதக அமைப்பு படி பார்த்திங்கன்னா 5 குடையவர் சுபராக போகிறதுனால வசதி வாய்ப்பு இருக்கும், எல்லா நன்மையும் இருக்கும், ஆனால் உயிர் வாழ மாத்திரம் வாய்ப்பு இருக்காது. அப்போ என்ன, இது முன்ஜென்மத்தில் செய்த தவறுகளின் வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. இந்த தவறுகளின் வெளிப்பாடுக்கு நிவாரணம் குறைவு தான். இருப்பினும் சொல்லலாம், இந்த 5 குடையவர் யார் என்று அறிந்து அவருடைய, ஏன்னா இதில் ராகு கேது வரத்துக்கு வாய்ப்பில்லை, அவருடைய நாள் பார்த்திங்கன்னா எந்த நாள் வருதோ அந்த நாளில் விரதம் இருக்கணும். இதில் எந்த கிரகமாக வருதோ அந்த கிரகம் அங்கீகாரம் பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் விரதத்தை முடிக்கணும். மேலும் இந்த 5 குடையவருடைய பிரஸ்தீக ஸ்தலத்திற்கு வருடம் 2 தடவையாச்சும் போகணும். இப்படியெல்லாம் 6 மாதத்துக்கு ஒருக்க தொடர்ந்து போகணும். குலதெய்வம், ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம், அவங்க அந்தந்த கோயில் குலதெய்வத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பூஜை புனஸ்காரம், இவனது கோவிலுக்கு என்ன பூஜை புனஸ்காரம் ஏற்கப்படும்ட்டு அதை செய்யணும். தினசரி எறும்புக்கு தீவனம் போடணும், தினசரி காக்கைக்கு தீவனம் கொடுக்கணும், கருடாழ்வாரை பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வணங்கணும். பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு 5 எள்ளுருண்டை வாங்கி அவர்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதை யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராது. இதையும் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் இவனது ஆயுள் காக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நீங்கள் அடியனிடம் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்த்துக்கலாம். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். இதற்கு ஃபோன்பே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வந்துருங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல். அடுத்து அப்ராம் ரியன் கூறிய வைரவரி, வாழ்க்கை என்பது ஒரு சுமை, அதை தாங்கிக்கொள், அது ஒரு முள் கிரீடம், அதை அணிந்து கொள், இந்த துணிச்சலே அழகான வாழ்வின் அஸ்திவாரம். அருமையாக சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடபனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.